வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புகழ்பெற்ற கதைகள் வரிசையில் முல்லா கதைகள், தெனாலிராமன் கதைகள், மரியாதை ராமன் கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், பஞ்சதந்திர கதைகள்னு இதுவரைக்கும் 10 நூல்கள் வெளிவந்திருக்கு. உலக புகழ்பெற்ற கதைகளில் ஒன்றான விக்ரமாதித்தன் கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதையை சுருக்கமாக பார்க்கலாம். வீரதீர சாகசங்கள், மந்திர தந்திரங்கள், அறிவுக்கூர்மையை சோதிக்கும் புதிர்கதைகள், அறிவுரை கதைகள்னு பல கதைகளை உள்ளடக்கியது தான் இந்த விக்ரமாதித்தன் கதைகள். இதில் இருக்கிற கதைகளை தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த கதையில் வர விக்ரமாதித்தனோட வீரமும் நேர்மையும், பட்டியனோட அறிவு கூர்மையும், வேதாளத்தினோட பேராற்றலும் என்றைக்குமே நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். விக்ரமாதித்தன் கதைகள் பிறந்த கதையே சுவாரஸ்யமான கதை. பேரரசன் போசராசனுக்கு தேவருலக அதிசய சிம்மாசனம் ஒன்று கிடைக்குது. அந்த சிம்மாசனத்துக்கு 32 படிகளும் இருக்கு. ஒவ்வொரு படியிலையுமே அழகான பதுமை ஒன்றும் இருக்கு. அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய நினைக்கிற போசராசன் அதில் அமர்வதற்கு முதல் படியில காலை வைக்கிறான். அந்த படியில இருந்த பதுமை அவனை தடுத்து நிறுத்தி, இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து 1000 ஆண்டுகள் சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சவர் மாவீரர் விக்ரமாதித்தன். அவருடைய வீரத்திலும் நற்பண்புகளிலும் 1000 ஒரு பங்காது உம்மிடம் இருக்கா, எந்த துணிவுல இதுல அமர வந்தீர்னு கேலி செஞ்சு சிரிக்குது. கேலி செஞ்ச பதுமையை பார்த்த போசராசன், பதுமையே, நீ போற்றி புகழ்ற விக்ரமாதித்தன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி நாங்க தெரிஞ்சுக்க அவர் வாழ்வில் நிகழ்ந்த வீரதீர சாகசங்களை சொல்லு கேட்கிறோம்னு சொல்றான். அந்த பதுமை விக்ரமாதித்தன் கதையில ஒரு பகுதியை சொல்லுது. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதுமையா 32 பதுமைகளும் விக்ரமாதித்தனோட கதைகளை சொல்லுது. என்னதான் பதுமைகள் தனித்தனியா கதை சொல்றது போல இருந்தாலும் விக்ரமாதித்தனோட பிறப்பிலிருந்து மறைவு வரைக்கும் முழுமையா கதைகள் சொல்லப்படுது. இதுல வர்ற வேதாளம், விக்ரமாதித்தனுக்கு போடும் 24 புதிர் கதைகளுமே நம்மளுடைய அறிவுக்கு சவால் விடுபவையா தான் இருக்கும். சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா வயதினரும் விரும்பி படிக்கக்கூடிய கதை தான் விக்ரமாதித்தன் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உச்சயினி நகர போசராசன்கிற அரசன் ஆண்டு வரான். வீரத்தில மிகுந்தவனா இருக்கான். நீதி நெறியிலும் தவறாம விளங்குறான். இதனால அவன் புகழ் உலகமெங்கும் பரவி இருக்கு. பல நாட்டு அரசர்களும் அவனுக்கு அடங்கி கப்பம் கட்டி வர்றாங்க. அறிவு நிரம்பிய நீதி வாக்கியன் அப்படிங்கிறவன் தான் அமைச்சனா இருக்கான். வழக்கம் போல அரசவை கூடியிருக்கு. அங்க வந்த குடிமக்கள்ல சிலர், அரசே, கொடிய காட்டு விலங்குகள் நாட்டுக்குள் புகுந்து நாசம் விளைவிக்கின்றன, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும்னு வேண்டாங்க. அரசனும் அமைச்சனும் எண்ணற்ற வீரர்களை கூட்டிட்டு காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. கொடிய விலங்குகளை கொன்று குவிக்கிறாங்க. வேட்டை முடிஞ்சது. எல்லாரும் தலைநகரை நோக்கி புறப்படுறாங்க. நண்பகல் நேரம். வழியில பெரிய கம்மங்கொள்ளை ஒன்று இருக்கு. அந்த கொள்ளைக்கு சொந்தமானவன் சரவணப்பட்டன்கிற அந்தணன். காவலுக்கு அமைக்கப்பட்டிருந்த பரன் மேல அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்களையெல்லாம் பார்த்து, அரசே, நீங்களும் வீரர்களும் களைப்பா இருப்பீங்க. இங்க கம்மங்கதிர்களும் வெள்ளரி பிஞ்சுகளும் ஏராளமா இருக்கு. பக்கத்திலேயே சுவையான தண்ணீரும் இருக்கு. நீங்க இதையெல்லாம் உண்டு பசிய தீர்த்துக்கோங்க. இங்க இருக்கிற ஆலமர நிழல்ல இலை பாருங்கன்னு அன்புடன் அழைக்கிறான். சரின்னு வீரர்களுக்கு அனுமதி அளிக்கிறான் போசராசன். வீரர்கள் கம்மங்கொள்ளைக்குள்ள நுழைந்து கம்மங்கதிர்களை பறிச்சு சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. பரனை விட்டு கீழே இறங்குறான் அந்த அந்தணன். ஐயோ, இப்படிப்பட்ட கொடுமை நடக்கலாமா? என் வயல் பாழாகி விட்டதே, என் பிழைப்பில் மண் விழுந்ததே, நான் இனி என்ன செய்வேன்? நீதிநெறி தவறாத அரசர் நீங்கள், இப்படி ஏழையின் வயிற்றில் அடிக்கலாமான்னு வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுட்டு அழுது புலம்புறான். திகைத்து போறான் அரசன். அங்கிருக்கிற வீரர்களை அழைச்சிட்டு அங்கிருந்து உடனே புறப்படுறான். மறுபடியும் பரன் மேல ஏறான் அந்தணன். அரசே, எல்லோரும் ஏன் புறப்பட்டு விட்டீர்கள்? கம்மங்கதிரையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் உண்ணக்கூடாதா? எளியேனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளாமல் செல்கிறீர்களே. என் உள்ளம் எவ்வளவு வருந்துகிறது தெரியுமா? வாருங்கள் என்று மறுபடியும் இனிமையா அழைக்கிறா. இதை கேட்டு குழம்பிய அரசன், அமைச்சரே, இவன் என்ன பைத்தியக்காரனா? பரன் மேல இருக்கும்போது நம்மளை அன்புடன் அழைக்கிறான், பரனை விட்டு இறங்கியதும் நம்மை விரட்டுறான், ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்கிறான். அரசனே, எனக்கும் இதுதான் வியப்பாக இருக்கு. பரன் மேல இருக்கும்போது நல்ல பண்பாளனா விளங்குறான், கீழே இறங்கியதும் இவன் தன்னல மிக்கவனா மாறிடுறான்,
இந்த பரனுக்கு கீழே ஏதோ அதிசயம் இருக்கணும், அதனால தான் இவன் இப்படி பண்ணுறான்னு அமைச்சன் சொல்கிறான். அந்தனனை வர சொல்கிறான் அரசன். கம்மங்கொள்ளை அழிந்து போனதற்கு வருத்தப்படாத, இதை நானே வாங்கிக்கிறேன். பதிலுக்கு வளமான ஒரு ஊரை உன் பெயரில் எழுதி வைக்கிறேன். நீயும் உன்னோட பரம்பரையும் மகிழ்ச்சியாக வாழலாம்னு அரசன் சொல்கிறான். அந்தனனும் சரின்னு ஒப்புக்கொள்கிறான். ஒரு ஊரை அவன் பெயருக்கு எழுதி வைக்கிறான் போசராசன். அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் அந்தனன் போகிறான். வீரர்கள் கிட்ட அரசன் போசராசன் இந்த பரனுக்கு கீழே தோண்டுங்கள்னு கட்டளையிடுறான். கடப்பாறை மண்வெட்டியெல்லாம் கொண்டு அந்த நிலத்தை தோண்டுறாங்க வீரர்கள். கொஞ்சம் ஆழம் தோண்டியதுமே கடப்பாறையில் நங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. ரொம்ப கவனமாக தோன்றாங்க. நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட பொன்னால் ஆகிய சிம்மாசனம் அங்கே இருக்கு. அதில் ஏறி அமர்வதற்கு 32 படிகளும் இருக்கு. ஒவ்வொரு படியிலையுமே அழகான பெண் ஒருத்தி உயிருடன் இருக்கிற மாதிரி ஒரு பதுமை நின்றுட்டுருக்கு. பேரொளி வீசிய அந்த சிம்மாசனத்தை வீரர்கள் அரண்மனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. வேதியர்களை அழைக்கிறான் போசராசன். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய நான் ஆசைப்படுறேன், ஒரு நல்ல நாள் குறிச்சு தாங்கன்னு சொல்கிறான். வேதியர்களும் ஒரு நல்ல நாளை குறிச்சு தராங்க. அரசர் புதுசாக கிடைச்ச சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறாரு. அந்த சிம்மாசனத்திற்கு அற்புத ஆற்றல்களும் இருக்குங்கிற செய்தி நாடெங்கும் பரவுது. நாடே விழா கோலம் ஆகுது. அந்த நல்ல நாளும் வந்துருச்சு. அரசன் அரியணையில் ஏறி அமர்வதை பார்க்கணும்னு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க. வேதியர்கள் வாழ்த்து கூற மங்கள இசை முழங்கியது. சிம்மாசனத்திற்கு தூப தீபம் காட்டினார்கள். அரசன் தன் வலது காலை எடுத்து சிம்மாசனத்தின் முதல் படியில் வைக்கிறான். அந்த சிம்மாசனத்தின் படிகளில் இருந்த 32 பதுமைகளுமே கைகொட்டி கலகலன்னு சிரிக்குது. பதுமைகளோட சிரிப்பு சத்தம் அரண்மனை முழுவதும் எதிரொலிக்குது. அங்கு இருந்த எல்லாருமே இது என்ன அதிசயம்னு வியப்படைஞ்சு நிற்கிறாங்க. பதுமைகளை பார்த்த போசராசன் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்னு கேட்குறான். முதல் படிக்கு காவலாக இருந்த வினோத ரஞ்சித பதுமை பேசத் தொடங்குது. அரசே, பேரரசர் விக்ரமாதித்தன் அமர்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனம் இது. வீரத்திலும் கொடையிலும் நற்பண்புகளிலும் கல்வி கேள்விகளிலும் இவருக்கு இணையானவர் யாருமே இல்லை. மாய மந்திரங்கள் அனைத்துமே அறிந்தவர். கூடுவிட்டு கூடுபாயும் கலை தெரிந்தவர். குடிமக்களை தன் உயிர் போல பாதுகாத்தவர். அமைச்சர் பட்டியுடன் 2000 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர். தேவர்களாலேயே பூவுலக தேவேந்திரன் என்று போற்றப்பட்டவர். பேரழகு வாய்ந்தவர். அவருடைய நற்பண்புகளில் 1000 ஒரு பங்காவது உம்மிடம் உள்ளதா? அப்படியானால் நீயும் இந்த சிம்மாசனம் ஏறலாம்னு முதல் படிக்கு காவலாய் இருந்த பதுமை சொல்லுது. பதுமையே, நீ சொன்ன நற்பண்புகள் எல்லாமே என்கிட்ட இருக்கு. வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கி இருக்கேன்னு சொல்றான் போசராசன். அரசே, நீ சொன்ன சொற்களே உன்னைய தற்பெருமை வாய்ந்தவன்னு காட்டுது. தாம் பிறருக்கு கொடுத்து உதவியதை தன்னோட வாயாலேயே சொல்லி காற்றவன் இழிவான மனிதன். இது உனக்கு தெரியாதான்னு முதல் படிக்கு காவலாயிருந்த பதுமை கேட்குது. தலை கவிழ்ந்து நிற்கிறான் போசராசன். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த பேரரசர் விக்ரமாதித்தனோட வரலாற்றை கூறு கேட்போம்னு சொல்கிறான். முதல் படிக்கு காவலாயிருந்த வினோதரஞ்சித பதுமை கதை சொல்ல தொடங்குது. இது என்ன கதைன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.